ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் எ குவிஸ் ஆன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இது உங்களுக்கு யூனிட் ஒன் ஓகே யூனிட் ஒன்ல தான் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கு ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த குவிஸ் தான் பார்க்க போறோம் இதுல இன்னும் ஒரு டூ பார்ட்ஸும் வர இருக்குது ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போறோம் இதுல ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல இருந்து சிக்ஸ்டீன்த் செஞ்சுரி வரைக்கும் உள்ள முக்கியமான இன்சிடென்ட்ஸ் அப்புறம் முக்கியமான லிட்ரரியன்ஸ் பற்றியும் அவங்களோட ஒர்க்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம் டேஷ் இஸ் த எப்பிக் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் ஜூரிங் த ஆங்கிலோ சாக்ஸன் பீரியட் ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு கிளாஸ் கைண்ட் ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ டேஷ் இஸ் த எப்பிக் ஆப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் ட்யூரிங் த ஆங்கிலோ சாக்சன் பீரியட் ஸோ ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க் எப்பிக்னு எதோ சொல்வோம்னா பேவோல் பேவோல் இந்த ஹண்ட்ரட் இயர்ஸ் வார் யாருக்கிடையில இருந்தது இட் ஹேப்பன் அக்கட் பிட்வீன் டேஷ் அண்ட் டேஷ் இங்கிலாந்து அண்ட் பிரான்ஸ் சோ

இவர் நம்ம சார்ஜரோட கன்டெம்பரரி சம காலத்தியவர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர் தான் வில்லியம் லேங் லாங்லான் அவரோட ஒரு முக்கியமான அல்லிகாரிக்கல் போம் தான் பயர்ஸ் பிளோமன் டேஸ் இஸ் த ஆத்தர் ஆஃப் த கேண்டபெரி டெய்ல்ஸ் ஜெஃப்ரி சார்சம் சோ ஜெஃப்ரி சோசரை பத்தியே இன்னொரு ஒரு ரொம்பவே அஹ் பிரபலமான ஒரு கேள்வி இருக்கு ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னா ஜெஃப்ரி சோசம் ஹூ லேட் த நார்மன் கான்கஸ்ட் நார்மன் கான்கஸ்ட லீட் பண்ணது யாரு வில்லியம் ஆஃப் நார்மேண்டி இன் விச் ஒர்க் வுட் யூ ஃபைண்ட் த ரெட் கிராஸ் நைட் ரெட் கிராஸ் நைட்ன்ற கேரக்டர் நம்ம எதில் பார்ப்போம் ஃபேரி குவீன்ல பார்ப்போம் ஃபேரி குவீன் வந்து சிக்ஸ் புக்ஸ் நம்மள்கிட்ட இருக்கும் அந்த அதில் சென்ட்ரல் ஃபிகர் ஒரு ஃபிகர் மட்டும் ஒரு கேரக்டர் மட்டும் எல்லா புக்குலையும் ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எந்த கேரக்டர்ன்னு சொன்னீங்கன்னா பிரின்ஸ் ஆர்தர் டாஸ் கண்ட்ரோல் த ஐலண்ட் ஆஃப் கிரேட் பிரிட்டன் பிட்வீன் ஏடி ஃபார்ட்டி த்ரீ அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஏடி இந்த காலகட்டத்துல கிரேட் பிரிட்டனை ரூல் பண்ணிட்டு இருந்தது கிரேட் பிரிட்டன்னா அந்த ஸ்காட்லாந்து அயர்லாந்து இங்கிலாந்து மூணு சேர்ந்ததுதான் கிரேட் பிரிட்டன் அதை ரூல் பண்ணிட்டு இருந்தது யாருன்னு சொன்னீங்கன்னா ரோம் ரோம் தான் அவங்கள ரூல் பண் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு அவங்க விட்டுட்டு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் எதுக்காக அவங்க விட்டுட்டு கிளம்புறாங்கன்றதான் அடுத்த கொஸ்டின் த ரோமன் ஆர்மி லெஃப்ட் பிரிட்டன் டு ஹெல்ப் டிஃபெண்ட் எதுக்காக அவங்க போறாங்கன்னா ரோமுக்கு பல பிரச்சனைகள் வந்துருச்சு அதனால ரோமன் ஆர்மி தான் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிர்வகிச்சிட்டு இருந்தாங்க சோ வென் தே வென்ட் அவே இங்கிலாண்டும் இதாயிரும் வீக் ஆயிரும் அட் த சேம் டைம் எதுக்காக அவங்க போனாங்கன்னா ரோமை டிஃபெண்ட் பண்றதுக்காக போறாங்க ரோமை காப்பாத்துறதுக்காக அவங்க போறாங்க பிஃபோர் த ஜெர்மானிக் ட்ரைப் இன்வேஷன்ஸ் த ஹேபிட்ஸ் ஆஃப் பிரிட்டன் ஸ்போக் அ டேஷ் லாங்குவேஜ் ஏ ஆர் அண்ட் ஓகே எந்த லாங்குவேஜ் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஜெர்மன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு மோதும் பிரிட்டன்ஸ் பேசின லாங்குவேஜ் பேர் என்ன அப்படின்னு சொன்னா கெல்டிக் எக்ஸ்கூஸ் மீ ஹெல்டிக் லாங்குவேஜ் தான் பேசிட்டு இருந்தாங்க இங்கிலாந்து அண்ட் இங்கிலீஷ் கேம் கம் ஃப்ரம் த த நேம் ஆஃப் ட்ரைப் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஓகே அங்க ஒரு ட்ரைப்ஸ் இருந்தாங்க சொல்லி அவங்கல இருந்து வந்த பேர் தான் இங்கிலாந்து இங்கிலீஷ் அவங்க அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா ஆங்கிள்ஸ் ட்ரைப் அவங்கல இருந்து வந்த பெயர்கள் தான் இங்கிலாந்து அண்ட் இங்கிலீஷ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர் இன் ஓல்டு இங்கிலீஷ் சோ இது ஆல்ரெடி வேற ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினா பாத்திருந்தோம் பே சாசர் ஸ்போக் டேஷ் டயலக்ட் சாசர் தான் இங்கிலீஷை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லாங்குவேஜா உருவாக்கி கொடுப்பாரு சோ அவர் பேசின அந்த டயலக்ட் எது அப்படின்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட் இங்கிலாந்தே ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க வந்து ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலக்ட் லண்டனை சுத்தி ஏரியாவை சேர்ந்தவர் அவர் இங்கிலீஷ் பிரிண்டர் பாஸ் இங்கிலீஷ்ல இங்கிலாந்துல மொதல் பிரிண்டர் யாருன்னா கேக்ஸ்டன் வில்லியம் கேக்ஸ்டன் தான் இங்கிலீஷ் பிரிண்டிங் பிரஸ் ப்ரெஸ் செட் அப் செவன்டி சிக்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா பிரஸ் வந்தாதானே புக்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும் பிரிண்டிங் செட் எந்த வருஷம் செட் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா செவன்டி சிக்ஸ்ல டேஷ் இஸ் வைட்லி ரெகார்ட் மேக்னம் சார்ஜரோட கிரேட் ஒர்க் ஏன்னா அவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு இல்ல கிரேட் ஒர்க்னு கன்சிடர் பண்றது கேண்டபரி டேல்ஸ் ஹவு பில்கிரிம்ஸ் தேர் பேண்ட் அந்த எல்லாம் கதையே என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் என்ன பண்ணுவாங்க ஒரு முக்கியமான கோயிலுக்கு போறாங்க ஒரு சர்ச்சுக்கு போறாங்க அதுதான் ஒரு பில்கிரிமேஜ் போறாங்க அதுதான் வந்து அந்த கதையே சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பில்கிரிம்ஸ் வந்து அந்த அந்த கூட்டத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா டுவெண்ட்டி நைன் பில்கிரிம்ஸ் பில்கிரிம்ஸ் மட்டும் டுவெண்ட்டி நைன் ஒருத்தர் நம்ம ரைட்டர் அதாவது யாரு அப்படின்னு சொன்னா சாசர் ஹிம்செல் அடுத்ததான் ந்துக்குவாரு அவரும் வந்து அந்த பில்கிரிம்ஸோட சேர்ந்து அவரும் கிளம்பிடுவாரு மொத்தமா தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பாருங்க 1 நைன் 29 பிளஸ் த ரைட்டா பிளஸ் ஹோஸ்ட் இப்போ மொத்தம் தேர்ட்டி ஒன் தான் கிளம்புறாங்க அந்த கேண்டபரி டெய்ல்ஸ்ல ப்ரொலாக்ல ஒவ்வொருத்தரும் கதை சொல்லுவாங்கல்ல அதை பத்தி டீடைல்ஸ் குவிஸ் நான் கொடுத்திருக்கிறேன் ப்ரொலாக்ல இருந்து ஒரு ஹண்ட்ரட் ஒன் ஒன் வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் இட் இன் மை பிளே லிஸ்ட் பிளேலிஸ்ட்ல போய் குவிஸ் இருக்கிற பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அதுல சார்ஜர் பத்தி கேண்டபரி டெய்ல்ஸோட ஃபுல் பிளேலிஸ்ட் இருக்கு ஓகே சோ ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் அந்த ரிலேட்டடா கொடுத்திருக்கேன் ஃபைவ் டைம்ஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க யாருன்னா ஆஃப் பேத் ஹூ இஸ் ஹோஸ்ட் யார் ஹோஸ்ட் ஹோஸ்ட்னா அந்த எல்லா எல்லாத்தையும் வரவேற்று உபசரிக்கிறவர் யாருன்னா ஹாரி பெய்லி அவரோட இன் அவரோட சத்திரத்துல தான் அந்த வந்து தங்குவாங்க வேர் டு த பில்கிரம்ஸ் மீட் இந்த இருபத்தொன்போது பேரும் எந்த இடத்துல வந்து தங்குறாங்கன்னா டபர்ட் இன் அந்த இன் பேர் அவரோட அந்த சத்திரத்து பேர் வந்து டபர்ட் இன் ஓகே இது எங்க இருக்கு அப்படின்னா அட் சவுத் வார்க் லண்டன் லண்டன்ல சவுத் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய டபர்டின்ல தான் இந்த டுவெண்ட்டி நைன் பில்கிரிம்ஸும் ஜாயின் ஆகி அதுக்கப்புறம் தான் தே செட் அவுட் டு பில்கிரிமேஜ் ஹூ ப்ரப்போஸஸ் த ஸ்டோரி டெல்லிங் போறப்ப வர்றப்ப போரடிக்கணுமே ஒவ்வொருத்தரும் போறப்ப ரெண்டு ஸ்டோரி வர்றப்ப ரெண்டு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி டெல்லிங் ஆரம்பிச்சு வைக்கிறது யாரு அப்படின்னா அந்த ஹோஸ்ட் தான் யாரு ஹாரி பீலி ஹோஸ்ட் பேர் ஹாரி பேலி வேர் டூ த பில்கிரிம்ஸ் ப்ரப்போஸ் டு அவங்க அவங்களோட பிளான் எங்கள் எந்த எந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க சென்ட் தாமஸ் பெக்கெட் ஷ்ரைன் அட் கேண்டபரி சென்ட் தாமஸ் பெக்கெட் அப்படிங்கிற கோயிலுக்கு தான் போறாங்க ஹவு மெனி டெய்ல்ஸ் டிட் சாஸர் ரைட் இந்த கேண்டபரி டெய்ல்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் அவரோட இது பாத்தீங்க அப்படின்னா ப்ரொப்போசல் ரொம்ப பெருசு அவர் ஆக்சுவலாக ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேல்ஸ்டன் ஏன்னா முப்பது பேரு கிட்ட போக ரெண்டு வர ரெண்டு நூத்தி இருபது கதை கிட்ட பிளான் பண்ணாரு பட் ஹி குட் ரைட் ஒன்லி டுவெண்டி ஃபோர் வாட் ஆர் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பிளேஸ் இங்கிலீஷ் பிளேஸ்ல முத முத வெளிவந்த பிளேஸ் டைப் என்னன்னா மிஸ்டரிஸ் அண்ட் மிரக்கல்ஸ் வாட் வேர் த திளேஸ் வேர் ஆர் த பிளேஸ் கண்டக்டட் ட்யூரிங் த ஏர்லி பீரியட் ஆஃப் டிராமாஸ் எவல்யூஷன் டிராமாஸ் ஆரம்பிச்ச புதுசுல டிராமாஸ் வந்து எனக்ட் பண்ணப்பட்ட ஸ்டேஜ் ஏற்றின புதுசுல எங்க நடத்தப்பட்டது டிராமான்னா சர்ச்சஸ்ல தான் அட் த சர்ச்சஸ் சர்ச்சஸ்க்கு பின்னாடி ஒரு யார்ட் இருக்கும் அங்கதான் நடத்தப்பட்டது ஜான் கோவர் கண்டெம்பரரி ஆஃப் சார்சர் கண்டெம்பரரி தான் கண்டெம்பரரி தான் ஜான் கோவர் அண்ட் வில்லியம் ஓகே ரெண்டு பேரும் சார்சரோட கண்டெம்பரரி ஒரே டைம்ல வாழ்ந்தவங்க இங்கெல்லாம் அல்லிகோரிக்கல் நெரேட்டிவ் போயம் பயர்ஸ் பிளன் இதை பத்தி ஆல்ரெடி பார்த்தோம் வில்லியம் லேங்வன் லாங்லாண்டோட ஒர்க்னு சொல்லணும் பயர்ஸ் பிளோமன் இது எப்படிப்பட்ட போயம் எந்த ஜான்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அல்லிகோரிக்கல் நரேட்டிவ் போயம் அல்லிகரியா இருக்கும் ஓகே பயர்ஸ் பிளோமன் வாஸ் ரிட்டன் பை எகெயின் சேம் கொஸ்டின் வில்லியம் லேங்லேண்ட் கன்ஃபியூ அமான்டிஸ் வாஸ் ரிட்டன் பை ஜான் கோவர் பார்த்தோம் இல்லையா இன்னொரு கன்டெம்பரரின்னு பார்த்தோம்னா இவரோட ஃபேமஸ் ஆன ஒர்க் வந்து கன்ஃபியூ அமான்டிஸ் தி மேக்னா கார்டா வாஸ் சைன்ட் இது ஒரு முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு அரசனுக்கும் அங்க பிரபுக்களுக்கும் ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை மாதிரி இது வந்து டுவெல் விஷயம் அங்க இங்கிலாந்துல நடந்தது டுவெல் ஃபோர்டீன்ல தான் இது சைன் ஆச்சு இந்த அக்ரிமெண்ட் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது டுவெல் போர்டீன்ல ஹூ ஸ்டார்டட் த ஹண்ட்ரட் இயர்ஸ் வார் வித் பிரான்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் வார்க்கு காரணமான அந்த லீடர் யாருன்னா எட்வர்ட் த்ரீ The next question is, Astrophil and Stella, a sonnet sequence was written by Philip Sidney. So, இது வந்து ஒரு sonnet sequence, 108 sonnets விலும் ஒரு sequence. இது எழுது இருக்கது வந்து Philip Sidney. The defense of poesy was written by, defense of poesy அப்டியுக்கிறாது ஒரு critical piece. இது எழுது நாது Philip Sidney. Who defended poetry against Stephen Gozan? ஸ்டீபன் கோசன் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு புக் எழுதினார் அதுல வந்து பொயட்ஸை ரொம்ப திட்டி எழுதியிருப்பார் அதுக்காக தான் டிஃபென்சிவா பொயட்ஸ்க்கு சப்போர்ட்டா ஃபிலிப் சிட்னி எழுதின ஒர்க் தான் டிஃபென்ஸ் ஆஃப் போய்சி ஸோ ஸ்டீஃபன் கோசன் ஒரு பேம்ப்லெட் எழுதுறாரு அதுல வந்து ஹீ ஹாஸ் அபியூஸ்ட பொயட்ரி சோ அதனால போய்ட்ஸையும் பொயட்ரியும் அவர் திட்டுறாரு அதுக்காக தான் ஃபிலிப் சிட்னி த டிஃபென்ஸ் ஆஃப் போயசி எழுதுறாரு

சரி ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் எயிட் லைன்ஸ் இருக்கும் அது வந்து என்ன மீட்டர்னு பார்த்தீங்கன்னா அயாம்பிக் பென்டாமீட்டர் கடைசி நைன்த் லைனை வந்து அலெக்சாண்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அது மட்டும் வேற மீட்டர்ல இருக்கும் அது அதை வந்து அலெக்சாண்ட்ரன் கூப்பிடுவாங்க ஸோ ஃபுல்லாகவே தான் ஈச் ஸ்டாண்ட்ஸா கன்சிஸ்ட் ஆஃப் எயிட் லைன்ஸ் அயாம்பிக் பென்டாமீட்டர் ஃபாலோட் பை அ சிங்கிள் அலெக்சாண்ட்ரன் Uh, epithalamion and prothalamion was written by edmund spencer epithalamion prothalamion

மார்லோ ஹூ பாப்புலரைஸ் த காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஜான்ரா இது காமெடியிலேயே வந்து ஒரு டைப் தான் காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் காமெடி ஆஃப் மேனஸ் சென்டிமெண்டல் காமெடி ஆன்டி சென்டிமெண்டல் காமெடி இது நிறைய டைப்ஸ் இருக்கு காமெடிஸ்லயே சப் டைப்ஸ் அதுல வந்து காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படிங்கிற டைப் ஆஃப் காமெடியை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது பென் ஜான்சன் Who wrote the book Utopia? Utopia is a famous of the book Thomas More. Who wrote the famous essays of Of Studies, Of Friendship, Of Truth, Of Revenge, Of Ambition? The answer Francis Bacon. கிங் ஜேம்ஸஸ் வேர்ஷன் ஆஃப் த பைபிள் வாஸ் பப்ளிஷ்ட் இன் டேஷ் எப்போ வந்து கிங் ஜேம்ஸோட பைபிள் பப்ளிஷ் இது இதுதான் ரொம்ப ஆத்தரைஸ்ட் வேர்ஷன் ஆஃப் த பைபிள்னு சொல்லுவாங்க இது இது வந்து எல்லாருமே இந்த பைபிள் தான் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணாங்க ஆத்தரைஸ்ட் வருஷனாக வந்தது ஸோ இந்த பைபிள் பப்ளிஷ் பண்ண இயர் வந்து ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ்டீன் லெவன் ஹவு மெனி சானட்ஸ் டிட் ஷேக்ஸ்பியர் ரைட் ஹவு மெனி சானட்ஸ் டிட் ஷேக்ஸ்பியர் ரைட் அவரும் ஒரு சோனட் சீக்வன்ஸ் எழுதிருக்காரு மொத்தம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி இருக்கு இது வந்து எந்த பீரியட்ல வந்ததுன்னா ஃபிஃப்டீன் சென்சுரியில வந்த ஒரு போம் தான் சாரி சிக்ஸ்டீன் செஞ்சு பிகினிங் ஆஃப் சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில வந்ததுதான் டோட்டல்ஸ் மிஸ்லி இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் த டெத் ஆஃப் சோசரே பாத்தீங்க ஒரு ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி இயர்ஸ் கிட்ட அதிகமா ஒர்க்ஸே வந்திருக்காது ஓகே அது ஒரு பீரியட் இன் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க அதிகமாக எதுவுமே லிட்ரேச்சரில் வந்து விளைஞ்சே இருக்காது அப்படின்னா அதனால தான் பேரன் பீரியட்னு சொல்லுவாங்க லிட்ரேச்சர்லேயே வந்து எதுவும் விளையாத டைம் அப்படின்னு சொல்லி ஏன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் அந்த டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டைமில் தான் ஹண்ட்ரட் இயர்ஸ் வார் நடந்திருக்கும் ஒரு பெரிய பிளேக் வந்துட்டு போயிருக்கும் அடுத்ததா அந்த கவுண்டி வார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க த வார்ஸ் ஆஃப் த ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இங்கிலாந்துல நடந்த பீரியட் அப்போ நாடே வந்து ஒரு மாதிரி குழப்பத்தில் கன்ஃபியூஷன்ல பிரச்சனையில இருந்த சமயம் யாரும் உட்காந்து இந்த படைப்பாளிகளால் வந்து இயங்க முடியாது இல்லையா அதனால அந்த பீரியட் வந்து பேரன் பீரியட் அதுக்கப்புறம் அது அந்த பீரியட் முடிஞ்சோன்னு வர்றது டோட்டல்ஸ் மிஸ் இது பப்ளிஷ் ஆன இயர் வந்து இது வந்து கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ் அங்கங்க இந்த போம்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரோட போம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி டோட்டல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு கலெக்ஷன் எடிட் பண்ணி கொடுத்தாரு அதான் டோட்டல்ஸ் மிஸ்ஸலனி இதை எடிட் பண்ணவர் ரிச்சர்ட் டோட்டல் How many poems does Total's miscellaneous consist of? மொத்தம் வந்து இந்த வால்யூம்ல 271 poems இருக்கு. The important contributors of Total's miscellany. அப்ப இந்த Total's miscellanyல நிறைய பேர் எழுதி இருக்காங்க, contribute பண்ணிருக்காங்க. முக்கியமான contributors னு uh, சொன்னீங்கனா Wyatt and Surrey, Thomas Wyatt and Earl of Surrey, Henry Howard. Thomas Wyatt, uh, Wyattோட full name வந்து Thomas Wyatt. சர்ரே அப்படிங்கிறது வந்து ஒரு கவுண்டி ஏர்ல் ஆஃப் சர்ரே அதாவது சர்ரேன்ற கவுண்டியோட பிரபு அவரு அவர் பேர் வந்து ஹென்ரி ஹோவர்ட் ஹென்ரி ஹோவர்ட் தான் அவர் பேரு ஏள் ஆஃப் சர்ரேயோட ரியல் நேம் ஒரிஜினல் நேம் வந்து ஹென்ரி ஹோவர்ட் ஆனா அவர் எல்லாரும் சர்ரேன்னு தான் கூப்பிடுவாங்க சோ வியாட்டன் சர்ரே தான் சானட்ஸ் அதிக அளவுல இங்கிலாந்துல பிரபலப்படுத்தினது

இங் இங்கிலீஷ்ல சானட் எழுதுனது தாமஸ் வியாட் அது ஒத்து வரல அப்படின்னு தான் ஏர்ல் ஆஃப் சர்ரே இங்கிலீஷ் சானட்டை இன்ட்ரடியூஸ் பண்றார் வாட் இஸ் த பாஸ் இந்த பெட்ரார்கன் சானட் கால் பெட்ரார்கன் சானட்டோட ஃபார்ம் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஒரு எயிட் லைன்ஸ் இருக்கும் அடுத்ததான் ஒரு சிக்ஸ் லைன்ஸ் மொத்தம் ஃபோர்டீன் லைன்ஸ் தான் எந்த ஒரு சானட்லயும் இருக்கும் பெட்ரார்கன் சானட்ல ஃபர்ஸ்ட் எயிட் லைன்ஸ் ஒரு ஸ்டாண்ட்ஸாகவும் அடுத்த சிக்ஸ் லைன்ஸ் இன்னொரு ஸ்டாண்ட்ஸாகவும் இருக்கும் அந்த எயிட் லைன்ஸ் முடிகிறப்ப ஒரு பாஸ் இருக்கும் ஒரு நிறுத்தம் அந்த அந்த ஒரு ஐடியா வந்து சேஞ்ச் ஆகும் அந்த இடத்து அந்த பாஸ் வந்து சீஜுரா அப்படின்னு சொல்லுவாங்க த பாஸ் இந்த பெட்ரன் சோனட் இஸ் கால்ட் இஸ் தீசுரா வாட் இஸ் தார்ம் பெட்ரன் சோனட் அண்ட் அக்டே ஃபாலோட் பைஸ்ட் இன் பிட்வீன் தானே சொன்னேன்

அலெக்சாண்ட்ரன் ஓகே அவரோட ஃபார்ம் பார்த்து பேச லாஸ்ட் லைன் எயிட் லைன்ஸ் வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும் லாஸ்ட் லைன் மட்டும் வேற ஒரு மீட்டர்ல இருக்கும் வந்து அதெக்சாண்டர் சொல்றாங்க இப்ப அலெக்சாண்டரன் வேற ஒரு மீட்டர்ல இருக்கும்னா என்ன மீட்டர்ல இருக்கும் சிலபிள் அயாம்பிக் லைன் ஏன்னா பென்டாமீட்டர்னா ஃபைவ் சிலபிளா இருக்கும் இது வந்து டென் சிலபிளா இருக்கும் சாரி பென்டா மீட்டர் வந்து டென் சிலபிளா இருக்கும் அலெக்சாண்டரன் வந்து டுவெல் சிலபிளா இருக்கும்

ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காமெடி ஓகே என்ன ட்ராஜடி வந்து கோர்படக் காமெடி வந்து ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் அதே மாதிரி இங்கிலீஷ் இது இதோட ஆத்தர் வந்து தாமஸ் நாஷன் தாமஸ் கிட் ஓகே அந்த கொஷின் குடுக்கல ஞாபகம் வச்சுக்கோங்க தாமஸ் நாஷன் தாமஸ் கிட் தான் கார்படக் எழுதினவங்க இப்போ இங்கிலீஷ் காமெடி எழுதினது யாரு அப்படின்னா நிக்கோலஸ் உடல் ஒரு ஹெட் மாஸ்டர் தான் எழுதியிருப்பார் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தான் கிராமர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தான் நிக்கோலஸ் உடல் அவர் அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எழுதினது அது அப்படியே ரெகுலர் காமெடி ஆயிடுச்சு ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர்

ஹூவர் த ஹூஆர் த யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்போ அவங்க யாரெல்லாம் யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அமங் த ஃபாலோயிங் ஹூ இஸ் யூனிவர்சிட்டி விட்டுன்னு கேட்கலாம் ஸோ இதுதான் இங்க இவங்க ஏழு பேர் இருக்காங்க இதில் வந்து இந்த ஆறு பேரும் யூனிவர்சிட்டியில் படிச்சவங்க கேம்பிரிட்ஜ் இல்லைன்னா ஆக்ஸ்போர்டில் படிச்சிருப்பாங்க தாமஸ் கிட் மட்டும் அந்த ரெண்டுலேயே படிச்சிருக்க மாட்டார் இருந்தாலும் அவரையும் யூனிவர்சிட்டி விட்டுன்னு தான் சொல்லுவாங்க கிறிஸ்டபர் மார்லோ அவர் வேற ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கார் கிறிஸ்டபர் மார்லோ ராபர்ட் கிரீன் தாமஸ் ஸ்நாஷ் ஜான் லில்லி தாமஸ் லார்ட் ஜார்ஜ் பீல் அண்ட் தாமஸ் கிட் சோ தீஸ் ஆர் த செவன் யூனிவர்சிட்டி பிட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எஸ் தப்ட் க்ரோ ஷேக்ஸ்பியர் பை ராபர்ட் கிரீன் என்னன்னா இவங்க எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்த டைம் தான் ஷேக்ஸ்பியர் வரார் இங்கிலாந்து இங்கிலாந்துக்குள்ள அவரும் பிளேஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாரு அவரோட பிளேஸும் ஹிட்டாக போயிட்டுருக்கு அப்போ அந்த யூனிவர்சிட்டி விட்ஸ்னால தாங்கிக்க முடியல ஒன்றும் ஒரு ஜெலசி வந்துடுது அவங்களுக்கு ஏன்னா இவங்களோட கம்பேர் பண்ணுறப்போ ஷேக்ஸ்பியர் வந்து சரியாக படிக்காதவர் அவர் ஸ்கூல்லே தாண்டாதவர் அவரோட பிளேஸ் நல்லா ஓடுறப்போ அவங்க ஒரு ஒரு கிண்டலா ராபர்ட் கிரீன் வந்து சொல்றாரு இஸ் என் அப்ஸ்டாட் குரோ புதுசா வந்த பணக்காரன் சொல்லுவாங்களா அது மாதிரிதான் புது பணக்காரன் சொல்ற மாதிரி பறக்க ட்ரை பண்ற ஒரு க்ரோ தான் இவன் உண்மையான பிஜன் கிடையாது இல்லன்னா ஒரு பீக்காக் கிடையாது க்ரோ இவன் அப்படின்ற மாதிரி ஷெக்ஸ்பியர் கிண்டல் அடிச்சிருப்பாரு யாரு கிண்டல் அடிச்சிருப்பாருன்னா ராபர்ட் கிரீன் தியேட்டர்ஸ் வர் க்ளோஸ்ட் இன் சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி டூ இங்கிலாந்துல வந்து ப்யூரிட் அண்ட் ஸ்பிரிட் எலிசபெத்தன் பீரியட் முடிஞ்சோனே பியூரிட்டன் ஸ்பிரிட் வந்துரும் இங்கிலாந்துக்குள்ள சிக்ஸ்டீன் டூல எல்லாம் தியேட்டர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஹூ வாஸ் ரெஸ்டோர்ட் டு த்ரோன் ஆஃப் இங்கிலாந்து சார்

டேஷ் இஸ் கால்ட் இஸ் த நேஷன்ஸ் ப்ரைட் அண்ட் பேட் ஆஃப் ஹேவன் யாரை வந்து நேஷன்ஸ் ப்ரைட் அவங்க நாட்டோட பெருமையவர் அதே மாதிரி பேட் ஆஃப் ஏவன் பேட் அப்படின்னா பொயட்னு அர்த்தம் ஏவன்னா ஸ்ட்ராட்ஃபோர்ட் ஏவனோட ஷார்ட் ஃபார்ம் பொயட் ஆஃப் ஏவன் தான் பேட் ஆஃப் ஏவன் அப்படின்னு சொல்றாங்க நேஷன்ஸ் ப்ரைடுன்னு அவரை கூப்பிடுறாங்க யார ஷேக்ஸ்பியர் ஹூம் டிட் ஷேக்ஸ்பியர் மேரி ஷேக்ஸ்பியர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது யார ஹி மேரிட் ஆனி ஹேதவே

ஹாம்னட் தான் பாய் சுசனாவும் ஜுடித்தும் கேர்ள்ஸ் டேஷ் வாஸ் ஷேர் ஹோல்டர் ஆஃப் அ பிளேயிங் கம்பெனி கால் த லார்ட் சாம்பர்லன்ஸ் மென் லேட்டர் நோன் இஸ் த கிங்ஸ் மென் ஸோ ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டவர் ஸோ ஹி டி நாட் ரைட் ஃபார் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர்க்காகலாம் அவர் கஷ்டப்பட்டுலாம் எழுதலை பட் எவ்ரி திங் ஹி ரோட் பிகேம் லிட்ரேச்சர் அது வேற கதை அவர் அந்த அளவுக்கு பிளெஸடாக இருந்தாரு ஆனால் அவரோட ஆசை என்னவா இருந்ததுன்னா பணம் சம்பாதிக்கிறதா தான் இருந்தது இருந்தது அதை நல்லாவே பயன்படுத்திட்டாரு நிறையவே பணம் சம்பாரிச்சாரு நிறைய வந்து பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு அந்த டைம்ல ரோரிங் பிஸ்னஸா இருந்தது தியேட்டர் பிஸ்னஸ் தான் அதுல இன்வென்ட் இன்வெஸ்ட் பண்ணாரு அவரோட பணத்தை லார்ட் சாம்பர்லன்ஸ் மென் அப்படின்னு ஒரு பிளேயிங் கம்பெனி ஒரு ட்ராமா ட்ரூப்பை வந்து அவரும் ஷேர் ஹோல்டரா இருந்தாரு அதுதான் லேட்டராக எப்படி அது அழைக்கப்பட்டதுன்னா த கிங்ஸ் மென் அப்படின்னு அழைச்சாங்க இதுல ஷேக்ஸ்பியர் வந்து ஷேர் ஹோல்டரா இருக்காரு சில தியேட்டர்ஸ்லயுமே ஷேர் ஹோல்டர்ஸா இருந்திருக்கிறார் வென் டிட் ஹி இன் சிக்ஸ்டீன் ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் மாதிரி ஷேக்ஸ்பியரோட லைஃப்மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வென்வெர்ஸ் இஸ் ஒர்க்ஸ் பப்ளிஷ்ட் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ வாட் இஸ் தஸ்ட் ஃபோலியோ ஃபர்ஸ்ட் போலியோன்னு நம்ம சொல்றது எதை சொல்வோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸை தான் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸோட கலெக்ஷனை தான் ஃபர்ஸ்ட் போலியோன்னு சொல்றோம் இது பப்ளிஷ் ஆன இயர் பாருங்க சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஓகே ஆனா அவர் இறந்தது பாருங்க சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபோலியோ பப்ளிஷ் ஆனது சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஏன்னா அவர் பப்ளிஷ் பண்ணல அவரோட நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்த ஃபெல்லோ ஆக்டர்ஸ் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஐயோ இந்த நல்ல ஒர்க்ஸ் எல்லாம் இதோட அழிஞ்சு போயிருமோன்றதுனாலயோ இல்ல சம்பாதிக்கணும்னு நினைச்சோ ஏதோ ஒரு காரணத்தினால இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் தியேட்டர் ஓனர்ஸ்ட இருந்து கலெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படி தான் ஃபர்ஸ்ட் ஃபோலியோ ஓகே இது வந்தது அவர் இறந்த ஆறு ஏழு வருஷம் கழிச்சுதான் செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பப்ளி்ஸ் இந்த ரெண்டு பேர் நம்மளுக்கு ஸ்பியரே கிடையாது ஜான் ஹெம்மிங்ஸ் அண்ட் ஹென்ரி காண்டல் இவங்க தான் பப்ளிஷ் பண்றாங்க ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் ஹூவர் அண்ட் ஹெம்மிங் அண்ட் காண்டல் இவங்க ரெண்டு பேரும் யாரு ஃபெலோ ஆக்டர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியரோட டிராமாஸ் நடிச்சவங்க தான் வாட் ஆர் ஹிஸ் கிரேட் டிராஜடிஸ் கிரேட் டிராஜெடிஸ் ஃபோர் டிராஜெடிஸ் ஷேக் தேர்ட்டி செவன் பிளேஸ் எழுதினாலும் டிராஜடிஸ் மட்டும் கிரேட் ஃபோர் தான் கிரேட் டிராஜெடிஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு சில விஷயங்கள் ஒரு கிரேட் ட்ராஜடிக்குரிய ஒரு இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இதுக்குதான் இருக்கும் அதனாலதான் வி இட் அஸ் த கிரேட் டிராஜடிஸ் இது பாருங்க மேக் பத்லோ கிங்லியர் ஹேம்லெட் இது நாலும்தான் தான் கிரேட் நேம் இஸ் ரோமன் ட்ராஜீஸ் அதே மாதிரி மூணு ரோமன் டிராஜடிஸ் எழுதியிருப்பாரு கோரியோலேனஸ் சிசரன் ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா இது மூணு ரோமன் டிராஜடிஸ் நேம் இஸ் டூ போம்ஸ் டூ லாங் போம்ஸ் எழுதிருப்பாரு ரேப் ஆஃப் லுக்ரிஸ் அண்ட் வீனஸ் அண்ட் அடோனஸ் அதுதான் வந்து அவரோட லாங் போம்ஸ் அபார்ட் ஃப்ரம் சானட் சானட்ஸ் ஒன் பிப்டி போர் எழுதியிருக்காரு ஹவு மெனி பிளேஸ் டிட் யூ ரைட் ரவுண்ட் தேர்ட்டி செவன் பிளேஸ் நம்ம கணக்குக்கு தேர்ட்டி செவன் பிளேஸ் ஒன்று ரெண்டு கூட குறையலாம் ஏன்னா அவர் எதையுமே ரெக்கார்ட் பண்ணலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட்டு அவரோட டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து பெரிய ப்ரூஃப் எல்லாம் கிடையாது எல்லாருமே மற்றவங்க செஞ்ச வேலைங்க அவர் எதையுமே ரெக்கார்ட் பண்ணலை அதனால எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட் பை த கிரிட்டிக்ஸ் அப்புறம் பின்னாடி வந்தவங்க தான் அதை ரெக்கார்ட் பண்றாங்க இந்த டைம்ல எழுதியிருப்பாரு அவர் எழுதுற மூடெல்லாம் தான் அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அதே மாதிரி பிளேஸுமே நிறைய நிறையாவது இவர் எழுதியிருப்பாரான்ற சந்தேகம் எல்லாம் கூட இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் த தேர்ட்டி செவன் பிளேஸ் ஸோ தேர்ட்டி செவன் பிளேஸ் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஓரளவுக்கு நம்மளுக்கு கன்ஃபர்ம் ஆன ஒரு விஷயம் ஓகே ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன் செகண்ட் பார்ட்ல நம்ம ஆஃப்டர் ஷேக்ஸ்பியர் உள்ள ரைட்டர்ஸ் பாக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்